ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இங்க நம்ம சேனல்ல ரியல்மி C61 மொபைல் பிளிப்கார்ட்ல ஆப்ஷன் லான்ச் பண்றாங்க. ரெண்டு கலர் வேற, ரெண்டு பேஸ் வேற, ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல 8500 பேஸ் வேற லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வட்டம் ரியல்மி இந்த போனுக்கு என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, நாங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் இங்க கொண்டு வராம ஹை டியூரபிளோட இதோட பில்ட் எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இங்க ரியல்மி கிளைம் பண்றாங்க. சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்ல இது மாதிரி யாருமே கொண்டு வரல. ஹை டியூரபிள் கிளாஸுக்கா இருக்கட்டும், பின் சைட் பேக் சைட் பாடியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்க ஹை டியூரபிளோட ஐபி ரேட்டிங்கோட இந்த போன் எடுத்துட்டு வந்திருக்கோம். யாருமே எடுத்துட்டு வராத விஷயத்தை நாங்க புதுசு எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்றாங்க. சோ இது மாதிரி என்னென்ன விஷயங்கள், என்னென்ன சிறப்பம்சங்கள் இந்த போன்ல இருக்குன்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் பின்னாடி உங்களுக்கு டூ மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு நல்ல ஒரு ஹை டியூரபிள் பிளாஸ்டிக் பாடியோட இங்க பில்ட் பண்ணிருக்காங்க. சோ நல்ல கிட்டிங்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தான் இருக்கு. சோ இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு இங்க ரியல்மி என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா, நீங்க எவ்வளவு அளவுக்கு நீங்க போனை கீழே போட்டாலும் இந்த போன் வந்து உங்களுக்கு அன்பிரேக்கபிளா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க கவர் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இதோட டிசைன் பண்ற நாங்க அமைச்சிருக்கோம், அதுக்கேத்த மாதிரி மெட்டீரியலும் நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரியல்மி கிளைம் பண்றாங்க. சோ பின்னாடி உங்களுக்கு ஹை டியூரபிளான பிளாஸ்டிக்கும் அண்ட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக்கும் முன்னாடி டஃப் அண்ட் கிளாஸ் இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஒரு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் ஃபேக்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த ரியல்மி C61 மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே, இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச் ஒரு IPS LCD டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட், சோ 500 நிட் பிரைட்டனர் ஒரு டிஸ்பிளே வித் HD+ டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச்சர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சச்சுவேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இது HD+ டிஸ்பிளே தான். அண்ட் தட் இங்க வந்து உங்களுக்கு அது காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் குட், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது, நல்லா இருக்கு. என்னதே இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எடுத்து வந்திருக்காங்க இந்த ரியல்மி C61 மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 187 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேலே Realme UI 5.0 சப்போர்ட், மெமரி கார்டு 1 GB எக்ஸ்டர்னல் பண்ணிக்கலாம், IP54 ரேட்டிங், சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ஸ்பீக்கர் சவுண்ட் நல்லா இருக்கு. திருப்பம் ஃபார்மேட் ஜாக் இன்க்ளூட் பண்ணிக்காங்க, வைஃபை டூயல் பட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.0, விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட் அண்ட் சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த ரியல்மி C61 மொபைல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இங்க பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றாங்க 10W சார்ஜர், டைப் சி போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இந்த மொபைலோட சார்ஜிங் ஸ்பீடு பார்க்கும்போது 1 hour மேல ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 day வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைல பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சர் 32 MP பிரைமரி சென்சர் அண்ட் AI லென்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு 5 MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 fps அண்ட் செல்ஃபி கேமரால 720 30 fps வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ தட் இதுல டைம் லாக், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் தென் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. நைட் மோட் இது மாதிரி விஷயங்களும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பிரைமரி சென்சார் டே லைட் நல்லா இருக்கு, இன்டோர்ல கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு, அண்ட் நைட் டிசன்ஸ்ல ஓகே. செல்ஃபி கேமரா ஆவரேஜா தான் இருக்கு, பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. ஓவரால் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு டீசென்டான கேமரா அரேஞ்ச்மெண்டோட வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைல பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர், ஸோ இங்க ப்ராசஸர் பார்க்கும்போது யூனிசாக் ட்ரிகர் T612 ஒரு 2-in-1 மார்க்கெட்டை கூட 1.8 GHz கிளாக் சூட் பண்ணி 8-core ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலி G57 MC2 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டீசென்டான ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு உகந்த ப்ராசஸரோடு இருந்திருக்காங்க யூனிசாக். யூனிசாக் இல்லைன்னா இந்த மாதிரி பட்ஜெட் செக்மெண்ட் போக நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ இந்த யூனிசாக் ப்ராசஸர் வச்சு தான் இன்னைக்கு நிறைய பிராண்ட்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல எல்லா ஃபோன்ஸும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த T612 எல்லா கேம் விளாண்டுக்கிற முடியும், மீடியமான கிராஃபிக்ஸ் வச்சு விளாண்டுக்கிற தரம் தான் இந்த ஃபோனுக்கு இருக்கு. ஆனால் என்னோட ரெக்கமெண்ட், பெரிய அளவுக்கு கேமிங் விளாண்டுக்கிட்டே இருக்காதிங்க. கேமிங்காகவும் இந்த ஃபோன் எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து அது அந்த கான்செப்டை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. ஓவரால் டே டு டே லைஃப்ல நிறைய என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோசியல் மீடியா பார்க்குற இருக்கட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்றவங்களுக்கு நல்ல உகந்த அளவுக்கு இந்த ப்ராசஸர் நல்ல ஆப்டிமைஸோட இந்த போன் கொண்டு வந்திருக்கானே சொல்லலாம் ரியல்மி சைடுல இருந்து. அண்ட் ஃபைனல் ஆஃபர்ஸ் இந்த ரியல்மி C61 மொபைல். சோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நார்மலா அதர் பிராண்ட்ஸ் மாதிரி இவங்க கொண்டு வராம ஹை டியூரபிளோட
ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிக்கு இங்க ப்ரொவைட் பண்றாங்க. சோ தட் இது ஒரு அருமையான விஷயமா இருக்கு. சோ ரியல்மி இந்த போனுக்கு இதுதான் ஆஃபர் பண்றாங்க. அதை தவிர்த்து இன்னைக்கு 2024 மார்க்கெட் ரீஜனை பொறுத்தளவு இன்னைக்கு ஒரு ஸ்மார்ட் போனுக்கு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லாமே இந்த போன்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, 10 வாட் சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, ஐபி ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க, அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 14 வருது, கோ எடிசன் இது மாதிரி விஷயங்கள் இல்லாம ஆண்ட்ராய்ட் 14 ஒரு ஷோ உங்களுக்கு எல்லா ஆப்ஸ் யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தவரை கேமிங்க்கு எல்லா கேம் விளையாண்டுக்கிட முடியும். பட் ஆனா என்னோட ரெக்கமெண்ட், தயவு செய்து கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு இந்த போன் எடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு செகண்டரி போன் வேணும், இல்ல உங்களுக்கு வீட்டுல வயசானவங்களுக்கோ இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும் இது மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு போன் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த போன் உங்களுக்கு கேட்கற அளவுக்கு அவங்களுக்கு ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு செகண்டரி போன் ஹேண்டில் பண்ற மாதிரி இந்த போனை அதுக்கேத்த மாதிரி நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. சோ அதுக்கேத்த மாதிரி பிரைசிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு ஸ்பெக்ஸோட இந்த போன் வந்திருக்குன்னு சொல்லலாம், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கன்சிடர் பண்ணும்போது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்தா எப்பயும் போல கமெண்ட்ஸ் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.